சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250வது நினைவு தினத்தையொட்டி நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவச் சிலைக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சியில் பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை, நெல்லை சட்டப்பேரவை உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், மூத்த நிர்வாகி சி வி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நெல்லையில் பாரதியார் பயின்ற பள்ளியில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றாண்டு நினைவு தின முத்திரையை அமைச்சர் எல் முருகன் இன்று வெளியிட்டார். பாரதியார் பயின்ற மதிதா இந்து மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு நினைவு தினம் ஒரு மாத காலத்திற்கு கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் எல் முருகன் பள்ளி வகுப்பறையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பாரதியார் மற்றும் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் அமைச்சர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வள மசோதா 2021 உள்ள அம்சங்களை மக்களிடம் எடுத்துரைப்போம் என கூறினார். மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின்னரே மசோதா நிறைவேற்றப்படும் எனவும் தெரிவித்தார். கொச்சியில் உள்ளதைப் போன்று விசைப்படகுகள் கட்டுமான நிறுவனம் தமிழகத்திலும் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார்.